ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பிளேஸ் பார்க்க போகிறோன்னா கலிஃபோர்னியாவில் ஒரு அழகான ஒரு பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா யோஸ்மிட்டி நேஷ்னல் பார்க்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம இது தான் போகிற ரூட்டு. ஆக்சுவலாக பார்க்க போகிற பிளேஸை விட நம்ம போயிட்டுருக்க ரூட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். சைட்லெல்லாம் மவுண்டன்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் அங்கங்கே லேக் இருக்கும், அப்புறம் நம்ம ஊரில் ஓடுற மாதிரி ஓடெல்லாம் ஓடும். இப்போ உங்களுக்கு ரோடை பார்த்தாலே தெரியும், அந்த மவுண்டன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக நேச்சுரல் வியூஸ். இப்போ கலிஃபோர்னியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஒரு பிளேஸ் பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அடுத்த பிளேஸ் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சைட்லலாம் கார் பார்க் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து அங்கங்கே அந்த மாதிரி இருக்கும். விஸ்டா பாயிண்ட்னு நம்ம வந்து அதை காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வியூ பார்த்துட்டு பிக்சர் எடுக்கணும்னா எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப ட்ரைவ் பண்ணி போயிடலாம். இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருப்பாங்க. காரை நம்ம சைடில் பார்க் பண்ணிவிட்டு வியூஸ்லாம் பார்த்துட்டு பிக்சர் எடுக்கணும்னா எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு ஒரு ஏரோ போட்டே வச்சுருப்பாங்க விஸ்டா பாயிண்ட்டுன்னு. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது இருந்த ஒரு லேக் இது. இப்படி அங்கங்கே நம்ம கலிஃபோர்னியாவில் எங்கே பார்த்தாலும் லேக் இருக்கும், ஃபுல்லாக க்ரீனாக மவுண்டனாக இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது சைடில் அதே மாதிரி ஒரு கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த லேக் பார்க்குற மாதிரி ஒரு பார்க்கிங் பிளேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்த வியூ தான் இது. ஆக்சுவலாக நிறைய பேர் ஓனாக போட்டு வச்சுருப்பாங்க, போட்டு அந்த மாதிரி அவங்க வந்து அது ஓன் போட்டில் வந்து வீக்கெண்டை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கு வியூஸ் வந்து சைடு பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபால்ஸு, யோஸ்மிட்டி. அது ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேஸ் இங்கே கலிஃபோர்னியாவில், யோஸ்மிட்டி நேஷ்னல் பார்க்குங்கிறது. ஆக்சுவலாக நாங்கள் இது ஒரு 1 day ட்ரிப்பு மாதிரி போனது. யோஸ்மிட்டி பார்க்குறது வந்து சம்மர் டைமில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வின்டர் டைமில் டிசம்பருக்கு அப்புறம் அப்படி பார்க்குறதா இருந்துச்சுன்னா ஸ்னோ இருக்கும் சம்டைம்ஸு. ஆக்சுவலாக சம்மர் தான் பெஸ்ட்டு டைம். அந்த சைடு எல்லாமே ரோடு தான், ஃபுல்லாக மவுண்டனில் ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 2 ரூட் இருக்குது ஆக்சுவலாக. இது ஒன்று வந்து ஃபுல் மவுண்டனில் போகிற மாதிரி இருக்கும், இன்னொரு ரூட்டில் போனோன்னா சைட்லலாம் அந்த ஓடை மாதிரி தண்ணி ஓடுற மாதிரி ரூட்டு. ஆக்சுவலாக அந்த தண்ணி ஓடுற மாதிரி உள்ள ரூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது என்னென்னா யோஸ்மிட்டி உள்ள என்ட்ராகும்போது ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி பே பண்ணணும். அவங்க வந்து ரிசிப்ட்டும் ஒரு மேப் மாதிரி கொடுப்பாங்க. இது அந்த யோஸ்மிட்டி மேப்பு. இதில் வந்து நம்ம எங்கெங்கே போகிறோம் அதுக்கான ரூட் வந்து கிளியராக இருக்கும். இது வந்து ஃபீஸ் வந்து $35 என்ட்ரன்ஸ் ஃபீஸ். வந்து இது ஒரு 7 days வந்துட்டு போகலாம். பட் நம்ம வந்து அவ்வளோ ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு வர முடியாது. ஆக்சுவலாக இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரீ தான் ஃபுல்லாக இருக்கும். இது பைன் ட்ரீன்னு நினைக்கிறேன். இது பயங்கர ஹைட்டாக இருக்கும். ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரீ நிறைய பிளேஸில் பார்ப்பாங்க கலிஃபோர்னியாவில். இது வந்து டனல், அதாவது மலையை இது பண்ணி ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு டனல், லைட்லாம் உள்ள இருக்குது. ஆக்சுவலி இது மலை தான் நினைக்கிறேன். மலையை இந்த மாதிரி ஷேப் பண்ணி அழகாக இது பண்ணியிருக்காங்க டனல். மலைக்குள்ளே போகிற மாதிரி ரோடு. வெளியில் பார்த்திங்கன்னா வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது அந்த மாதிரி தான் சைடில் காரை வந்து நம்ம அங்கங்கே நிப்பாட்டிட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதோட ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம ரீட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்குள்ளே ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ரீட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி அங்கங்கே போகலாம், பார்க்கலாம். ஃபுல்லாக நேச்சுரல் தான். இது பார்த்திங்கன்னா ட்ரைவ் தான். இதுவுமே சைடில் அப்படி நிறைய பிளேஸ் இருக்கும் நம்ம பார்க்குற மாதிரி. கீழே இது 2 மவுண்டன் கீழே கொஞ்சம் தண்ணி ஓடும். பயங்கர ஹைட்டான மவுண்டன் இது. ரொம்ப டாலஸ்ட் மவுண்டன் இந்த யோஸ்மிட்டி நேஷ்னல் பார்க்கில் இருக்கிறது. பார்த்திங்கன்னா ரோடு இது யோஸ்மிட்டியில் உள்ள ஒரு பிளேஸு. ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் கீழே வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இதில் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. இங்கேயே ரெஸ்ட் ரூமும் இருக்கும். நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த ட்ரீ கடியில் வந்து சேர்லாம் போட்டிருப்பாங்க. இங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரெஸ்ட் ரூமும் இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது. இது சும்மா ஒரு வுட்டில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை க்ராஸ் பண்ணி கீழே போய் தண்ணியில் ப்ளே பண்ணலாம். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க தண்ணியில். மழை நல்லா பெஞ்சுதுன்னா இது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். லாஸ்ட்டு சம்மரில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி தான். அதனால் ஃபால்ஸ்லேயுமே அருவிலையுமே தண்ணி கம்மி. அதே மாதிரி அங்கங்கே இருக்கிற லேக்லேயுமே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதுதான் அந்த உட்ல உள்ள பிரிட்ஜ் மாதிரி. மோஸ்ட்லி என்னோட கிட்ஸ் வந்து தண்ணியில் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்க எப்போ வந்தாலும் இந்த பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. 1 hour 2 hours உட்கார்ந்து தண்ணியில் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் மண்ணும் இருக்கும் சைடில். ஆக்சுவலாக இங்கே ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே வந்து ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டிலேருந்து ஒன்று சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லைன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு யோஸ்மிட்டி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாலே சாப்பிட்டுட்டு வந்துடணும். இல்லை சாப்பாடு டுகோ மாதிரி வாங்கிட்டு வந்துடணும். இது பார்த்திங்கன்னா அங்கே சைடு இருந்தவங்களாம் பைக் ரைடர்ஸ். அடுத்த பிளேஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சைடில் இருக்கிறவங்க வந்து பைக் ரைடர்ஸ் வந்து மோஸ்ட்லி வீக்கெண்டு அப்படியே குரூப்பாக ரைடு போவாங்க. இந்த பிளேஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் இருக்கிற பிளேஸ் பார்க்கலாம். மழை வந்து நல்லா பெஞ்சுது அப்படின்னா நிறைய மவுண்டனில் இருந்தெல்லாம் சின்ன குட்டி குட்டி ஃபால்ஸ் வந்து அங்கங்கே பார்க்கலாம். பட் மழை வந்து அந்த இயர் கம்மி அப்படின்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கீழே அந்த ஓடை மாதிரி ஓடுறதுலையும் சரி, அருவிலையும் சரி தண்ணி இருக்காது. இது அடுத்த டனல். அந்த மவுண்டன் அந்த மலைக்குள்ளேயே அப்படியே அந்த மாதிரி பண்ணி ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. வரும்போது வந்து ரெண்டு ரூட் உண்டு. ஒன்று வந்து ஃபுல்லாக அதே பைக் ரைடர்ஸ் வந்து இங்கே போகிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்டை ஒரு ஹாபி மாதிரி. பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு இதுதான். மவுண்டன் பயங்கர டால். இந்த ஃபால்ஸே நம்ம நிறைய வியூவிலேருந்து பார்க்கலாம். அந்த மேப்பில் வந்து நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு பிளேஸாக போய் பார்க்கலாம். பட் நாங்கள் இன்றைக்கி வந்து வந்து சேர்ந்ததே ரொம்ப லேட்டு, 2 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்புறதே 10 o'clock மேலே தான், 10 அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் ஒரு 2-3 பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மற்றபடி இதுக்கு முன்னால் பார்த்துருக்கோம் நிறைய பிளேஸில், ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ரெஸ்டாரண்ட் ட்ரீ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு தெரியும். ஃபுல்லாக அந்த மவுண்டனில் இந்த மாதிரி ட்ரீ தான். இங்கே உள்ள காடுலலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரீ நிறையா இருக்கும். மரம் வந்து நிறைய வெட்டின மாதிரி இருக்காது. காடுலலாம் இந்த மாதிரி பயங்கர ஹைட்டில் இருக்கும் ட்ரீலாம். இது இந்த ஓடை வந்து அங்கங்கே ஓடும். ரெண்டு ரூட் இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் நாங்கள் ஒரு ரூட்டில் இந்த ஓடை ரொம்ப ஓடும். அந்த ரூட் வந்து இன்றைக்கி வந்து எதுக்கும் பிளாக் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அந்த ரூட்டில் வர முடியல. அந்த ரூட் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் சைடில் பார்த்துட்டு வர்றதுக்கு. ஃபுல்லாக அது நிறைய தண்ணி ரோட்டில் ட்ரைவ் பண்ணி வரும்போது சைடில் பார்த்துட்டே வரலாம். இது இன்னும் நிறைய தண்ணி இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் இது ரொம்ப டாலஸ்ட்டு மவுண்டன். நமக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெரியாது, பட் ரொம்ப டால் மவுண்டன். இந்த பிளேஸை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டு இது இன்னும் ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸோட இன்னொரு வியூ. இது ஃபால்ஸோட இது வந்து அடுத்த வியூ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கேம்பிங் மாதிரி போட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. டென்ட் மாதிரி போட்டு இங்கே குக் பண்ணி சாப்பிடுவாங்க. பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். 2-3 days அந்த மாதிரி ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் குக் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ அவங்க மோஸ்ட்லி லாங் வீக்கெண்டு ஹாலிடேஸ் வருதுன்னா அவங்க அந்த மாதிரி. ஃபுல்லாக மரம் அங்கங்கே இருக்குது, பார்த்து நமக்கு குட்டியாக தருது. Yeah, thanks for watching.